வேட்டையன் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பில் சூப்பர் ஸ்டார் பிஸியாக இருக்காங்க. இங்கே லால் சலாம் சக்கப்போடு போட்டுட்ருக்கு. அதாவது சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வெற்றினாலும் அதை பெருசாக தலைக்கு ஏற்றிக்கொள்ளாமல் அடுத்தடுத்த வேலையை நோக்கி போயிட்டுருக்கிறது தான் சூப்பர் ஸ்டாருடைய வழக்கம் இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறது. அதுமாதிரி தான் இப்போது வேட்டையனுடைய அந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அப்பப்போ ஒன்று ஒன்று வெளிவந்துட்டுருக்கு. அது மாதிரி ஆலிம் ஹக்கீம் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டாருக்கான அந்த சிகை அலங்காரம் பண்ணக்கூடியவர், மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹேர் ட்ரெஸ்ஸர், அவர் வந்து என்ன ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருக்காருன்னா, ஹேட் அன் அமேசிங்லி கிரியேட்டிவ் டே அட் ஒர்க் வித் அவர் கிங் ஒன் அண்ட் ஒன்லி அவர் சார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டு சூப்பர் ஸ்டாருக்கு அந்த வித்தியாசமான அந்த ஒரு ஸ்டைலிஷான அந்த லுக் வந்து க்ரியேட் பண்ணதற்கு பிறகு இவர் போட்டிருக்கக்கூடிய போஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். சூப்பர் ஸ்டாருடைய லுக்கே வந்து அந்த பியர்ட் ஸ்டைல் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. வேட்டையன் படத்துக்காக பண்ணியிருக்கக்கூடியது தான் இவர். ஏற்கனவே சூப்பர் ஸ்டாருக்கு ஜெயிலர் படத்துக்கும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ வேட்டையன் திரைப்படத்துக்கும் வந்து ஒர்க் பண்ணிட்டு வராரு. ரொம்ப சூப்பரான ஒரு லுக்கை வந்து சூப்பர் ஸ்டார்ட்டேருந்து கொண்டு வர்றதுல இவருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு தான் சொல்லணும். ஜெயிலர்லேயே நம்ம பார்த்துருப்போம் சூப்பர் ஸ்டாருடைய லுக்லாம் அப்படி பட்டாசாக இருந்துச்சு. அந்த ஹுக்கும் அனிருத் அவர்களுடைய பாடலோட அந்த பிஜிஎம்மோட சூப்பர் ஸ்டார் நடந்து வரும்போது சில்லறையை சதற விட்டு திரையரங்கத்தில் நம்ம எல்லாம் அப்படி ரசித்தோம். நிச்சயமாக அது மாதிரியான பல சம்பவங்கள், பல தியேட்டர் மூமெண்ட்ஸ் நம்ம வேட்டையன் திரைப்படத்துலையும் எதிர்பார்க்கலாங்க, அதெல்லாம் சந்தேகம் கிடையாது. ஏன்னா இப்போ லால் சலாம் திரைப்படத்தை நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இதுலேயே அவ்வளோ மாஸ் இருக்குது. ஏன்னா இது ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம், இது ஒரு மாஸ் படம் கிடையாது. இதுலேயே சூப்பரான ஒரு ஃபைட் இருக்குது. அதுபோக சூப்பர் ஸ்டாருடைய அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் அல்டிமேட் அப்படின்னு சொல்லி படம் பார்த்த எல்லாருமே இன்னும் தெரிவிச்சுட்டு வரதை நம்ம வந்து பார்த்துட்டு வர்றோம். நீங்களும் நிறையா பேர் வந்து அதை உணர்ந்துருப்பீங்க. அந்த வகையில் லால் சலாம்லேயே அப்படி ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோன்னா, வேட்டையன் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாஸ் படம், சூப்பர் ஸ்டார் கேமியோ கிடையாது. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பர் ஸ்டார் படத்தில் இருக்காங்க. இதுவுமே லால் சலாம்லேயுமே கேமியோ அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டதே படம் முழுக்க வர்ற ஒரு ஃபீலை வந்து நமக்கு கொடுத்துருக்கு இந்த படம் பார்த்து முடிக்கும் போது. ஆனால் வேட்டையன் வந்து பார்த்திங்கன்னா படம் ஃபுல்லாகவே சூப்பர் ஸ்டார் வராங்க அப்படிங்கும்போது அதில் மாஸ் எப்படி இருக்குங்கிறது நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. லால் சலாம்க்கே இப்போ நல்ல ஒரு ஓப்பனிங் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். டிக்கெட் புக்கிங் எல்லாமே தாறுமாறாக போயிட்டுருக்கு. இப்போ வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால இன்னும் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அதிகமாக திரையரங்கத்தை நோக்கி வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது மாதிரியான ஒரு சூப்பரான கண்டென்ட் உள்ள படங்கள் வந்தால் அதை மக்கள் வந்து வரவேற்பதற்கு எப்போதுமே தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு லால் சலாம் வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஏன்னா அவ்வளோ அற்புதமாக, அவ்வளோ நேர்த்தியாக இந்த படத்தை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதுபோக ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய பின்னணி இசையாக இருக்கட்டும், படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு நடிகர்கள், விஷ்ணு விஷால்லேருந்து விக்ராந்த்லேருந்து எல்லாருடைய அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், எல்லாருடைய ஆக்டிங்குமே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து லால் சலாம் திரைப்படத்தில் பேசப்பட்டுருக்கு. இதை தொடர்ந்து அடுத்து நம்ம வேட்டையனுக்கு வந்து ரெடியாக போகிறோம். ஏன்னா அடுத்த மாதம் மார்ச் எண்டுக்குள்ளே வேட்டையன் படத்தினுடைய படப்பிடிப்பை வந்து முடிச்சுருவாங்க. இப்போ ஹைதராபாத்தில் ஷூட் வந்து போயிட்டுருக்கு, அதனால் அதுக்கான வேலைகள்லேயும் சூப்பர் ஸ்டார் வந்து இருக்காங்க. அதுக்கடுத்து ஏப்ரல்லேருந்து தலைவர் 171 படப்பிடிப்பு ஆரம்பமாகும்போது அடுத்தடுத்து ரசிகர்களுக்கு தொடர் விருந்து, அதுக்கு நடுவில் நம்ம இப்போ லால் சலாமியும் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருக்கீங்க வேட்டையன் மேலே? இதுமாதிரி லால் சலாம் திரைப்படம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு? அடுத்த தலைவர் 171 படத்துக்காக எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்க? எல்லாத்தையுமே கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் தருவீங்க. மேலும் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.